நமஸ்தே பெரிய பாஷரணம் காஞ்சி மகான் தொடரில் ஆதி ஆச்சாரியர்களுடைய திவ்ய சரித்திரத்தை மகாபிரிவா காமிச்ச வழியில் ரசிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் நேற்றுக்கு சங்கரர் ஸ்வீகாரம் எடுத்துகின்ற ஒரு கட்டத்தை பார்த்தோம் இப்படி சங்கரருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல அவதார ரகசியங்களெல்லாம் மகாபிரிவா காமிச்சுட்டே வரதுனால நமக்கு தெரியறது பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம் இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு ரகசிய அவதாரத்தை பற்றியே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் நமக்கு கிடைக்க போகிறது ரொம்ப ஊடகம் போடல சாட்சாத் பெரியவாளை பற்றி தான் சொல்ல போகிறேன் அவர் ஒரு ரகசியமான ஒரு அவதாரமாக வந்தாருங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அவரே சொல்லிட்டு இருக்காரான்னு கேட்டால் பெரியவா என்றைக்கும் சொல்லிண்டதில்லை தான் பரமேஸ்வரனுடைய அவதாரம் அல்லது சங்கரனுடைய மறு அவதாரம்னு பெரியவா என்றைக்கும் தன்னை பற்றி அப்படி சொல்லின்றதில்லை ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன வழின்னு கேட்டாக்கா பெரியவாள் சொல்லிண்டு வந்த டிஸ்கோர்ஸில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை எடுத்து கோத்து அதிலேருந்து ரெஃபரன்ஸ் ட்ரா பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதனுடைய முதல் பாகமாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் சங்கரர் அப்படின்னு ஒரு ஆச்சாரியாவை பற்றின அவருடைய அவதாரத்தை பற்றின விஷயங்களை பெரியவாக சொல்கிறா இந்த ஆகப்பட்டவர் நம்மளுடைய காமக்கோட்டி மட்டத்தில் முப்பத்தெட்டாவது பீட்டாதிபதியாக தீர சங்கரேந்திர சரஸ்வதி என்ற பேரோடு இருந்த ஒரு ஆச்சாரியால் இவரை பத்தி சொல்றத பெரியவா சொல்றா இவருடைய சந்நியாச நாமாவே எல்லாருக்கும் மறந்து போகிற அளவுக்கு சாக்ஷாத் சங்கரராகவே இவர் இருந்தார் அவராகவே நடந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி அவரை பத்தி சொல்றா அதனால் அவருக்கு அபிநவ சங்கரர் அதாவது சங்கரருடைய அடுத்த அவதாரம் அப்படின்னு அவருக்கு பேர் நிலைச்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணுறா இந்த இடத்துல அவர் அவதாரம் பண்ண காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா சங்கரர் வேத வழியே நன்றாக புனருத்தாரணம் பண்ணி வைதிக மார்க்கத்தை நன்னா பாரதம் முழுக்க பரவி எல்லாத்தையும் அப்படி ஒரு செப்ப நிட்டு வச்சுட்டு அவர் கிளம்புறார் அதுக்கப்புறம் நன்னாக வைதிக மதம் வேறு ஒன்றி இருக்குது எல்லோரும் அவாவா கர்மாக்களன்னா பண்ணிட்டு வரா அப்படி காலக்கிரமேண ஒரு சமயத்தில் என்ன ஆறுதுனாக்கா சில ராஜாக்கள் தத்துவவாதிகள் எல்லாரும் சேர்ந்துண்டு கொஞ்சம் அப்படியே மெதுவாக பௌத்த மதம் பாமாச்சாரங்களுக்கெல்லாம் அப்படியே இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிக்கிறாள் இந்த தனிக்கால்லாம் அதுக்கு மேலே பணத்தை போட்டு அதை இன்னும் பிரகாசப்படுத்தணும்னு முயற்சி பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்களுக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அட்ராக்ஷன் வர ஆரம்பிச்சுடுறது இது எப்போ நடக்கிறதுனா ஆச்சாரிய காலத்துக்கு அப்புறமா ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷம் கழிஞ்சு இது நடக்கிறது அப்போ அப் இந்த சூழ்நிலையில் மறுபடி ஜனங்களை இதுலேருந்து காப்பாற்றணுமேனு ஒரு அக்கறையினால் சங்கரர் மறுபடியும் ஒரு அவதாரமாக வரார் அந்த அவதாரம் தான் சங்கரர் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்கிறா இந்த சங்கரர் பண்ணின பல ஸ்தோத்திரங்களே கூட ஆச்சாரியால் தான் பண்ணினான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயின்னு இருக்கு சங்கரருடைய காலத்தை ஆச்சாரர்களுடைய காலம் அப்படிங்கிறதாக வெள்ளக்காரா தப்பாக நினச்சிட்டு இவருடைய லைஃப் பீரியடை அந்த டைம் பீரியடை வந்து ஆதி ஆச்சாரியரோடதுன்னு அவ மிக்ஸ்அப் பண்ணிக்கிற அளவுக்கு இவர் நடவடிக்கைகள் அப்படி இருந்திருக்கு சாக்ஷா சங்கரராகவே இவர் இருந்திருக்கார் அப்படிங்கிறத பற்றி பிரிவா நிறைய சொல்லியிருக்கா அவர் இந்தியாவில் மட்டுமில்லை பாதுகா சித்தி அடைஞ்சவர் அப்படிங்கிறதுனால லோகம் முழுக்க பல கண்டங்களில் சீனா துருக்கி கம்போடியான்னு பல இடங்களில் அவருடைய பிரசித்தி ரொம்ப நன்னா பரவி இருந்தது அப்படின்னு சொல்லி கம்போடியா கோயிலில் இன்றைக்கும் அவருடைய ஸ்லோகமும் அவருடைய சித்திரமும் வரையப்பட்ட கல்வெட்டுகள்லாம் இருக்குதுன்னு பெரியவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துன்னு வரா அப்படி சங்கரருடைய காலம் தாண்டி ஆயிரத்தி முந்நூறு வருஷமானவொன்னு ஒரு அவதாரம் ஆயிடுத்து அதுக்கப்புறமா அதே சைக்கிள் த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் சில்ஃப்னு சொல்கிறோமே அது மாதிரி அதே சைக்கிள் இன்னூறு ஆயிரத்தி முந்நூறு வருஷம் ஆகுது இதே மாதிரி ஜனங்கள் என்ன பண்ணுறா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்ன மோகன் கேட்டாக்கா வாமாச்சாரங்களை போயாச்சு சயின்ஸு டெக்னாலஜி ஒரு மேற்கத்திய மோகம் இப்படின்னு இதை பார்த்துட்டு மெதுவாக மறுபடியும் தர்மானுஷ்டானத்திலருந்து கர்மானுஷ்டானத்திலேருந்து விலகி போக ஆரம்பிக்கிறா கேட்டாக்கா அதுக்கு பதில் என்ன சார் நீங்கள் எப்போ பாரு மூச்சை பிடிச்சின்னு உட்காருங்கிற என் நேரமோ அனுஷ்டானம்னு ஒரு நாளில் பாதி நாள் அதுலேயே செலவழிக்கிறது பாருங்கள் வெள்ளக்காரால் எவ்வளோ அழகாக வேதாந்தம் பேசுகிறா எவ்வளோ அழகாக யோகா பிராக்டிஸ்லாம் பண்ணுறா நேராக அதுக்கு போயிட்டா போதும் சார் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கே தர்மத்தின் வழியாக செய்ய வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு நேராக அப்படியே போய் அதுனா கடையில் விற்கிற ஒரு பொருள் வேதாந்தத்தை வாங்கிட்டுள்ளான் அப்படிங்கிற மாதிரி அங்கே போக ஆரம்பித்தா அப்போ வைத்திக தர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் க்ஷீணித்து வர ஆரம்பிச்சுது பார்த்தார் சங்கரர் இதனடா ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நடக்கிறதே சரி மறுபடி அவதாரம் பண்ணிடுவோம் அப்படின்னு சங்கரருடைய காலத்திலேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்து அறநூறு வருஷம் ஏகதேசம் ஆன உடனே மறுபடி இந்த சங்கரர் அவதாரம் பண்ணுறார் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளாக அந்த டைம் எப்படி கேப் கரெக்டாக ஃபில்லாறு பாருங்க நடுவில் வந்த சங்கரர் முப்பத்தெட்டாவது பீட்டாதிபதிகளாக இருந்தார் இவர் அறுபத்தி எட்டாவது பீட்டாதிபதிகளாக நம்மளுடைய பிரிவாக இருந்தார் இந்த அவதாரங்களெல்லாம் பற்றி பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது இதுவும் பெரிவாக சொன்ன விஷயமே தான் சிவராத்திரியை பற்றி சிவராத்திரி மகிமையை பற்றி சொல்கிற இடத்துல பெரியவா ஒரு மென்ஷன் கொண்டு வரா பரமேஸ்வரனும் கிருஷ்ணனும் ரெண்டு பேரும் ஒரு 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 எண்ட் ஆஃப் ஒன் பிளேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா ரெண்டு பேருடைய குணாதிசயங்களை பார்த்தாக்கா பரமேஸ்வரன் சுத்த சத்துவமாக ஞானமே உருவானவராக எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாமல் அப்படியே இருக்கிறவராக பரமேஸ்வரனை சொல்கிறது கிருஷ்ணனை பார்த்தோம்னாக்கா மாயா லீலைகள் நாடகங்கள்னு எல்லாம் அத்தனை லீலைகள் பண்ணுறவனாக எப்பவும் காரியம் பண்ணுறவனாகவே கிருஷ்ணன் அந்த அவதாரம் இருந்திருக்கு இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம கணக்கு பார்த்தோம்னாக்கா ஒரு வருஷத்தில் சிவராத்திரிக்கும் கிருஷ்ணாஷ்டமிக்கும் நடுவில் கரெக்டாக அரை வருஷ கேப் இருக்கும் இந்த ரெண்டு அவதாரங்களும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கரெக்டாக ஒரு அரை வருஷ கேப்பு சிவராத்திரிலேருந்து அரை வருஷம் தாண்டி கிருஷ்ணாஷ்டமி கிருஷ்ணாஷ்டமிலேருந்து அடுத்த அரை வருஷம் அப்படி ஒரு சைக்கிளிக்கலாக இது போயின்னு வந்துட்டுருக்குங்கிறத பற்றி பெரியவா சொல்லின்னு வர்றாரு அதை வச்சு தான் இன்னொரு விஷயம் இப்போ டிரைவ் பண்ண போகிறோம் என்னன்னு கேட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது நம்ம பெரியவா வாஸ்தவத்தில் கலியுகத்தில் சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவதாரமாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா ராமோ விக்கிரவான் தர்மஹா அப்படின்னு எப்படி சொன்னோமோ ஒரு தர்மத்துக்கு ஒரு புருஷன் தர்மமே மூர்த்திகரித்து வந்தாக்கா எப்படி இருக்குமோ சாட்சாத் ராமனை பார்த்தா போகிறோம் அப்படின்னு எப்படி சொன்னோமோ அது மாதிரி இந்த காலத்தில் தர்மத்தின் வழி சனாதன தர்மத்தின் வழி வேத மார்க்கத்தின் வழி இப்படித்தான் இருக்கணும்னு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினான்னா சாக்ஷாத் பிரிவால் தான் சொல்ல முடியும் எப்படி யார் ஒருத்தனும் கையை நீட்டி இவர் மேலே ஒரு தப்பு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி ராமர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அதே மாதிரி நம்ம பிரிவா அப்போ ராமனுடைய வழி என்று சொல்லக்கூடிய ராமாயணம் சொல்றோமே அதே வழி சாட்சாத்தாக இங்க பெரியவா நடத்தி காமிச்சிருக்கா அப்போ பெரியவால நம்ம ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவதாரம்னு ஒரு பக்கம் சொல்றோம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பெரியவா நமக்கு கொடுத்துட்டு போன உபதேசங்கள் எத்தனை எத்தனை உபதேசங்கள் இந்த தெய்வத்தின் குரல்ல அத்தனை சுரங்கமாக எல்லாம் இருக்கு அத்தனை உபதேசங்கள் பார்த்தாக்கா கர்மத்தின் விஷயங்கள் பக்தியினுடைய விஷயங்கள்னு எல்லாமேக்கு ஞானத்தினுடைய விஷயங்கள்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து நமக்கு என்னெல்லாம் சந்தேகம் வருமோ எல்லா சந்தேகத்தையும் எடுத்துன்னு வந்து தானே அந்த சந்தேகத்தை கேள்வியாக கேட்க வச்சு பதில் சொல்லின்னு அப்படி கவர் பண்ணியிருக்கா அவ கவர் பண்ணாத விஷயங்கள் கிடையாது அவ கவர் பண்ணாத சப்ஜெக்ட் கிடையாதுங்கிற அளவுக்கு அத்தனை உபதேசங்கள் பெரியவாளுடைய உபதேசங்கள் இருக்குது இதே நம்ம ராமருக்கு அப்ளை பண்ணி பார்ப்போமே ராமர் அத்தனை உபதேசம் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டால் ராமர் நடந்து காமிச்சிருக்கார் உபதேசங்கள் பண்ணாரான்னா அது ராமரோட வேலையில் இல்லை அந்த வேலை எங்கே வந்ததுன்னா கிருஷ்ணாவதாரத்தில் வந்தது பகவான் கிருஷ்ணன் எத்தனை லீலைகள் நாடகங்கள்னு எல்லாம் பண்ணாலும் மகாபாரதம்னு தான் அந்த இதிகாசத்துக்கு பேர தவிர கிருஷ்ணாயணம்னு அங்கே வைக்கல ஆனா ராமன் வந்து அவன் நடந்து காட்டின வழிங்கிறதுனால ராமாயணம்னே பேராயிடுச்சு மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் நடந்து காட்டின வழியாக நம்ம எடுக்கல ஆனா அதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்து தனியா நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கிறதாக பகவத்கீதை அப்படின்னு ஒரு பெரிய புக்கிஷம் அதுக்குள்ளே நமக்கு வருது ஏன்னா அதைத்தான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்னு பகவான் கிருஷ்ணன் கொடுத்துருக்கான் அதில் என்னெல்லாம் கேள்வி உண்டோ அர்ஜுனன் நம்ம பிஹாஃபில் கேட்குறான் எத்தனை டவுட்டு வருமோ ஒரு டவுட்டை கேட்டு அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து அது சரி இருந்தாலும் இன்னொரு டவுட்டுன்னு திரும்பி கேட்குறானு அர்ஜுனன் அப்படி எல்லா கேள்வியும் கேட்டு அதுக்கெல்லாம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதாக பகவத்கீதை அமைஞ்சிருக்கு அப்போது ராமாயணம் ஒரு பக்கம் அதில் நடந்து காட்டின வழி அந்த வழி முழுக்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மகாபாரதம்னு பார்க்காம பகவத்கீதையாக அங்கே கிருஷ்ணர் தான் ஞான குருவாக இருந்து உபதேசம் பண்ணுறார் அப்படிப்பட்ட அருமையான உபதேசங்கள் நம்ம மைண்டில் எந்த டவுட்டும் மிச்சம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு அத்தனை ஒரு சாரமான உபதேசங்கள் இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு இப்போ ரெண்டு எண்டில் இருக்குது எப்படி சிவராத்திரியும் கிருஷ்ணாஷ்டமியும் பார்த்தோமா அதே மாதிரி இப்போது ராமநவமி ஒரு பக்கம் ஏன்னா ராமருடைய அதே அவதாரமாக நடந்து காமிச்சார்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பகவத்கீதை கிருஷ்ணன் உபதேசம் பண்ணா மாதிரி பெரியவா நமக்கு அத்தனை உபதேசம் பண்ணியிருக்கா நம்ம அர்ஜுனன் அளவுக்கு குவாலிஃபைடாக நம்ம இல்லைங்கிறது ஒரு பக்கம் ஆனால் அவனுக்கு இருந்த அளவுக்கு நிறைய கன்ஃபியூஷன் நம்ம மைண்டில் இருக்குது அதனால் அவர் ஒரு ஞானகுருவாக இருந்து உபதேசம் பண்ணியிருக்காருன்னு ஒரு பக்கம் இந்த ரெண்டுத்தையும் பார்ப்போம் இப்போ இவா ரெண்டு பேருக்குமே இவாளுடைய அஷ்டோத்திர நாமலை ஜெகத்குரவே நமஹா அப்படின்னு ராமருக்கும் இருக்குது கிருஷ்ணனுக்கும் இருக்குது அண்ணா நோட் பண்ணிப்போம் அதை இப்போது இவா ரெண்டு பேருடைய அவதார தினத்தை பார்த்தோன்னா ராமநவமி ஒரு பக்கம் கிருஷ்ணாஷ்டமி ஒரு பக்கம் இருக்கா இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற கேப் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது நாள் ரஃப்லி வரும் அதில் ஆவரேஜாக கரெக்டாக மத்தியில் ஒரு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி நாள் கேப்பில் பெரியவாளுடைய ஜனனம் என்ன சொல்கிறேதுக்கு அவதாரம்னா எப்படி அவதாரம்னா இவருடைய வாழ்க்கை எப்படி நடந்து காட்டுறதுங்கிறத எடுத்துண்டார் அப்படியே நடந்து காமிச்சார் அவருடைய பாயிண்ட்லேருந்து உபதேசங்களை கொடுக்கக்கூடிய ஞான குருவாக இருந்து அதிகம் பண்ணி காமிச்சாருங்கிறதுனால இந்த ரெண்டும் சேர்ந்து வந்த ஒரு அவதாரமாக தி பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ்ன்னு சொல்கிறோமே அப்படி ஒரு அவதார புருஷராக பெரியவாளுடைய அவதாரம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை இந்த திதிகள்னு பார்க்கும்பொழுது அஷ்டமி நவமி பிரதமின்னு இந்த திதிகள் எல்லாம் நம்ம யூஸ்வலாக கழித்து கட்டிடுவோம் இதெல்லாம் நல்ல காரியத்துக்கு ஆகாது சார் அப்படின்ட்டு இந்த திதிகள்லாம் சுவாமிகிட்ட போய் பரமாத்மா கிட்டே போய் பெட்டிஷன் போட்டு தான் ஏன் எங்களெல்லாம் இப்படி தள்ளி வைக்கிறாலே எதாவது பண்ணப்படாதான்னு ஒன்றும் கவலைப்படாத உனக்கு ஒரு நல்ல ஒரு பெருமையை கொண்டு வரேன்னு சொல்லி முதல்ல கிருஷ்ணாவதாரம் ஒரு பக்கம் ஆச்சு அஷ்டமிக்கு புண்ணியத்தை கொடுத்தார் இன்னொரு பக்கம் அவதாரத்தில் நவமியை செலக்ட் பண்ணிவிட்டார் ராமநவமின்னு அதுக்கு புண்ணியத்தை கொடுத்துட்டார் கடைசியாக பாக்கி இருந்தது பிரதமை இந்த பிரதமைக்கு எப்படி ஒரு புண்ணியத்தை கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டே இருந்து இந்த எடுத்துக்கோ வந்துவிட்டேன்னு சொல்லி இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் மிட்வேல இருக்கக்கூடிய ஒரு நாளை செலக்ட் பண்ணி அதுவும் கிருஷ்ணபக்ஷத்து பிரதமையாக செலக்ட் பண்ணி அந்த நாளில் சாக்ஷாத் நம்ம பெரிவாளுடைய அவதாரம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு மே இருபது கிருஷ்ணபக்ஷத்து பிரதமை வைகாசி மாத அனுஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு புண்ணிய தினத்தில் நம்மளுடைய ஆச்சாரியால் அவதாரம் சாக்ஷாத் சங்கரனே ஆயிரத்தி முந்நூறு வருஷம் கழித்து சங்கரராக வந்தார் மறுபடி ஆயிரத்தி முந்நூறு வருஷம் கழித்து சந்திரசேகரேந்திரராக வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ ஒரு கோடிட்டு காமிச்சிருக்கோம் இன்னும் விசேஷமாக என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்குங்கிறத நாளைக்கு பார்க்க போகிறோம் பெரியவா அனுகிரகத்தோட பெரியவாசரன்